வெளுத்தும் வெயிலிலும் தமிழ்நாடு முழுவதுமாக அனைத்து கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் அனல் பறக்கும் பரப்புரையில் ஈடுபட்டனர். பாஜகவிலோ அல்லது அதன் கூட்டணியிலோ இணையாத எதிர்கட்சிகளை ரெய்ட் கைது என மிரட்டுவதையே அந்த கட்சி வாடிக்கையாக கொண்டிருப்பதாக திமுக எம்பி கனிமொழி கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். தென்சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து அவர் திருவான்மையூரில் தீவிர வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது பேசிய கனிமொழி, அனைத்து தரப்பினரையும் மிரட்டியே ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ளலாம் என பாஜக திட்டமிட்டிருப்பதாக கூறினார். நாட்டை காப்பாற்ற வேண்டுமென்றால் ஆட்சியில் இருந்து பாஜக அகற்றப்பட வேண்டுமென கனிமொழி கூறினார். மக்களை பயமுறுத்தி எந்த போராட்டமாக இருந்தாலும் போராடிய விவசாயிகள் மீது காரை விட்டு, ஒரு அமைச்சருடைய மகன் காரை விட்டு ஏத்தி 4 விவசாயிகளை கொலை செய்து அந்த போராட்டத்தை ஒடுக்கிவிடலாம் என்று நினைத்தார்கள். பின்வாங்கியது பிஜேபியை தவிர அந்த விவசாயிகள் இல்லை. இப்ப மக்கள் போராட துணிந்து விட்டார்கள். எதிர்கட்சிகள், நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நாங்க எதிர்த்து நிற்போம், உங்களை இந்த ஆட்சியிலிருந்து அகற்றுவதுதான் எங்களுடைய கடமை என்று அந்த உணர்வோடு ஒருங்கிணைந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். ராமநாதபுரம் தொகுதியில் தனிச்சின்னத்தில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆவையூர், முஷ்டக்குறிச்சி, முடுக்கன்குளம், காரியாப்பட்டி, மல்லாங்கிணறு, கல்குறிச்சி, தொட்டியங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். வாய்ப்பு வழங்கினால் தொகுதி மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவேன் என அவர் உறுதியளித்தார். எங்களுக்கு வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்று இங்கே நீங்கள் கோரிக்கை சொல்லியிருக்கிறீர்கள். மக்களுடைய பல தேவைகளை அவர்கள் அன்றாடம் அனுபவித்துக் கொள்ள வேண்டிய அனைத்து தேவைகளையும் உங்களில் ஒருவனாக நான் நிறைவேற்றுவேன் என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் அபிநயாவை ஆதரித்து அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் 4 சாலை சந்திப்பில் பரப்புரையை மேற்கொண்டார். அப்போது மைக் சின்னத்தில் வாக்களிக்குமாறு பாடல் பாடி சீமான் வாக்கு சேகரித்தார். ஏலசன வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும் பாரு, அந்த நோக்கமுள்ள சின்னத்துல, அந்த எண்ணமுள்ள சின்னத்துல ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டை பாமக வேட்பாளர் சௌமியாவை ஆதரித்து அந்த கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பரப்புரையை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு வாக்களித்து வாக்குகளை வீணடிக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். அதிமுக காரங்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், இந்த தேர்தலில் உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க. அதிமுக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி கிடையாது, மத்தியிலும் ஆளுங்கட்சி கிடையாது. இந்த தேர்தல் இது நாடாளுமன்ற தேர்தல், எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் முதலமைச்சராக வர போறது கிடையாது, பிரதமராக போறது கிடையாது. அதிமுக கோபம் யார் மேல? திமுக மேல. அதனால நீங்க எங்களுக்கு வாக்களிச்சு எங்களை வெற்றி பெற வையுங்கள். இந்த பகுதி, இந்த மாவட்டத்தை வளம் பெற நிச்சயமாக நாங்க செய்வோம். வாக்குகளை வீணாக்க கூடாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.